ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 35. தலையங்கம், தலைப்பு: புகழுக்கு இயங்கும் பிச்சைக்காரர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். பிலிப்பிய 4:19 கூறுவது போல, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வாராக என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். எல்லாம் நிறைவாக இருக்கின்ற போது அதற்கு காரணமான எதையும் மனித மனம் பெரிதாக நினைக்காது. நன்றி உணர்வு சிறிதும் இருக்காது. ஆனால் நன்றியைப் போல ஒரு தெய்வீக குணம் இவ்வுலகில் எதுவும் இல்லை என்று நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நன்றி மறப்பது நன்றன்று என்று நம் வள்ளுவ பெருந்தகையும் சொல்லியுள்ளார்கள். அனைத்துக்கும் காரணமாக இருப்பவர் கடவுள் என்பது நம் ஆன்மீக பால பாடம். இறைவனை பற்றிய 6 லட்சணங்களில் இதுவும் ஒன்று. நாம் உயிர் வாழ்வதும் அதற்கு காரணமான ஒவ்வொரு உயிர் மூச்சும், சாப்பிடும் ஒவ்வொரு பருக்கையும், தண்ணீரும், நம்மோடு வாழும் சக மனிதரும், காலத்தின் ஒவ்வொரு நிமிடமும், நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் இறைவனின் அருட்கொடை. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. யோபான் 15:5 கூறுவது போல, இயேசு கூறியதன் பின்னால் மிகப்பெரிய சார்பியல் தத்துவம் உண்டு. அதாவது, அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை வலியுறுத்துகின்றது. புனித ஜான் போஸ்கோ அவர்கள் நடத்திய இல்லத்தில் ஏராளமான அனாதை குழந்தைகள் வளர்ந்து வந்தார்கள். அவர்களின் கல்வி, தங்குமிடம், உணவு அனைத்தையும் அவர்களுக்கு அவர் இலவசமாக வழங்கி வந்தார். அவ்வளவு பெரிய பொறுப்பை இறைவனின் அளவில்லாத கருணையை நம்பியே நடத்தி வந்தார். ஒரு முறை குழந்தைகளுக்கு கொடுக்க உணவு இல்லை என்று பணியாளர் ஒருவர் நம் புனிதரிடம் கூறினார். அவற்றை வாங்குவதற்கும் அவரிடம் பணமும் இல்லை. ஆனால் அவர் தன் பணியாளரிடம், கவலைப்படாதீர்கள், இறைவன் நமக்கு நிச்சயமாக உணவு வழங்குவார் என்று சொல்லிவிட்டு இறைவனிடம் ஜெபிக்க ஆரம்பித்தார். குழந்தைகள் அனைவரும் பசியால் வாடினார்கள். நம் புனித நம்பியபடியே அன்று மாலை ஒருவர் அந்த இல்லத்திற்கு வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கினார். இவ்வாறு நடந்தது ஒரு முறை மட்டுமல்ல, மாறாக அவரின் வாழ்நாள் முழுவதும் அவர் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையால் மட்டுமே அனைத்தையும் சிறப்பாக செய்து வந்தார். இறைவனும் அவரை ஒருபோதும் கைவிட்டதில்லை. நம்பினார் கெடுவதில்லை, 4 தீர்ப்பு என்று எல்லா மதமும் அதைத்தான் வலியுறுத்துகின்றன. ஒரு முறை ஓர் அரசன் ஒரு வீதி வழியே சென்று கொண்டிருந்த போது வழியோரம் ஒரு பிச்சைக்காரர் இறைவனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டார். அரசன் அவருக்கு ஒரு வெள்ளிக்காசை கொடுத்துவிட்டு, நான் தானே உனக்கு பிச்சை போட்டேன், பிறகு எதற்கு இறைவனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறாய் என்றான். அதற்கு அந்த பிச்சைக்காரர், அரசே, என்னதான் நீங்கள் பிச்சை போட்டாலும் இன்று எனக்கு இந்த வெள்ளிக்காசை கொடுக்க இறைவனே உங்களை இந்த வழியாக அனுப்பியுள்ளார் என்றான். அரசன் வேறு ஒரு வீதி வழியாக சென்றபோது அங்கும் ஒரு பிச்சைக்காரர் அரசனை பார்த்து அவரை வாழ்த்தி பிச்சை கேட்டார். அவனுக்கும் ஒரு வெள்ளிக்காசை கொடுத்துவிட்டு, உனக்கு இந்த வெள்ளிக்காசு கொடுத்தது அரசனாகிய நானா இல்லை கடவுளா என்று கேட்டார். அதற்கு அந்த பிச்சைக்காரர், அரசே, நீங்களே எங்களுக்கு படியளக்கு மகாராஜன், நீங்கள்தான் எங்கள் அரசர்,
வாழ வைக்கும் நீங்கள்தான் தர்ம பிரபு, அந்த கடவுள் அல்ல என்று அரசனை புகழ்ந்து தள்ளினான். அவனுக்கு அரசன் மேலும் ஒரு வெள்ளிக்காசை கொடுத்துவிட்டு தன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்றான். அந்த முதல் பிச்சைக்காரன் தன்னை வாழ வைப்பது கடவுள்தான் அரசன் அல்ல என்று கூறியது அரசனை மிகவும் வேதனைப்படுத்தியது. ஆகவே கடவுளை விட படியளக்கும் அரசன் நினைத்தால் யாரையும் செல்வராக்கலாம் என்பதை நிரூபிக்க நினைத்தான். மக்கள் அனைவருக்கும் ஒரு விருந்து வைத்தான். அப்போது அந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் அந்த விருந்துக்கு வந்தார்கள், வயிறார உண்டார்கள். வந்தவர்கள் அனைவருக்கும் இரண்டு வெள்ளிக்காசுகளையும் ஒரு பரங்கிக்காயையும் கொடுத்து அனுப்பினான். அனைவரும் மகிழ்ச்சியோடு அவற்றை பெற்றுக்கொண்டு தங்கள் வீடு சென்றார்கள். அரசன் ஒரு சூழ்ச்சி செய்தான். அதன்படி இறைவனின் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லாருக்கும் கொடுத்தது போலவே இரண்டு வெள்ளிக்காசுகள் மற்றும் ஒரு பரங்கிக்காயை கொடுத்தார். ஆனால் அரசனை புகழ்ந்து பிச்சை எடுத்தானே, அவனை எப்படியாவது பெரிய செல்வந்தனாக்கி அரசனை வாழ வைக்கும் தெய்வம் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு இரண்டு வெள்ளிக்காசுகளையும் ஏற்கனவே ஒரு பரங்கிக்காயில் ஓட்டை போட்டு அதனுள் தங்கம் வைரம் போன்றவற்றை நிரப்பி வைத்திருந்தார். அந்த பரங்கிக்காயையும் அவனுக்கு கொடுத்து அனுப்பினார். அந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த அரசன் மீண்டும் அந்த வீதி வழியாக சென்றபோது அரசனை புகழ்ந்து பிச்சை எடுத்தவன் அதே இடத்தில் அழுக்கு உடையோடு அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அரசனுக்கு அதிர்ச்சி. அவனுக்குத்தானே தங்கம் வைரம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் நிறைந்த பரங்கிக்காயை கொடுத்தோம், பிறகு அவன் ஏன் மீண்டும் பிச்சைக்காரனாக இருக்கிறான் என்று அரசன் குழம்பினான். அரசன் அந்த பிச்சைக்காரனை பார்த்து, ஏப்பா, நான் அனைவருக்கு விருந்து வைத்த போது உனக்கு இரண்டு வெள்ளிக்காசுகளையும் ஒரு பரங்கிக்காயும் கொடுத்தனே, அதை என்ன செய்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன், அரசேன், நானோ ஒண்டிக்கட்டை, குடும்பம் பிள்ளைக்குட்டிகள் வீடு வாசல் எதுவும் எனக்கு கிடையாது, நான் சமைப்பதும் இல்லை, அப்படி இருக்க அந்த பரங்கிக்காயை வைத்து என்ன செய்ய முடியும் என்று நினைத்து அதை ஒருவருக்கு 5 வெள்ளிக்காசுக்கு விற்றுவிட்டேன் என்றான். அதற்கு அந்த அரசன், அட ஞான சூன்யமே, நீ பணக்காரனாக மாறணும், அதுக்காக அந்த பரங்கிக்காயில் நான் தங்கம் வைரமெல்லாம் நிறைத்து உனக்கு கொடுத்தேன், அதை உடைத்து பார்த்திருந்தால் இப்போது நீ பெரும் செல்வந்தனாய் இருந்திருப்பாயே என்று சொன்னார். ஜென்ம புத்தி செருப்பில் அடித்தாலும் போகாதுன்னு சொல்றது உண்மைதானோ என்று நினைத்து அங்கிருந்து அரசன் போய்விட்டார். அரசன் வேறு ஒரு பாதையில் போய்க் கொண்டிருந்த போது இறைவனின் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் விலை உயர்ந்த உடை உடுத்தி ஒரு பெரிய வீட்டின் முன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவனை கண்டதும் அரசன் அவன் பக்கத்தில் சென்று, நீ அன்று இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் தானே என்று கேட்டார். ஆமாம் அரசே, அன்று நான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தேன், ஆனால் கடவுள் இன்று என்னை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றிவிட்டார். இதோ இந்த பங்களாவை நேற்றுதான் புதிதாக வாங்கினேன். நானும் என் குடும்பமும் இன்று நன்றாக வாழ்வதற்கு அந்த இறைவனை காரணம். நான் நம்பிய கடவுள் என்னை கைவிடவில்லை என்றார். அப்போது அந்த அரசன், அது சரி, நீயோ பிச்சைக்காரன், ஆனால் இந்த செல்வம் வசதி உனக்கு எப்படி வந்தது என்று கேட்டார். அதற்கு அவன், அரசே, நீங்கள் அன்று கொடுத்த விருந்து சமயத்தில் எனக்கு மற்றொரு பிச்சைக்காரனுக்கும் தலா 2 வெள்ளிக்காசுகளையும் ஒரு பரங்கிக்காயும் கொடுத்தீர்கள். அந்த பிச்சைக்காரன் தான் ஒரு அநாதை, வீடு வாசல் கிடையாது, அதனால் அந்த பரங்கிக்காய் தனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை 5 வெள்ளிக்காசுகளுக்கு என்னிடம் விற்றுவிட்டான். அதை வீட்டுக்கு கொண்டு வந்து என் மனைவியிடம் கொடுத்து சமைக்க சொன்னேன். அதை உடைத்த பொழுது அதில் நிறைய தங்கம் வைரம் இருந்தது. கடவுள் கண் திறந்து விட்டார். அவர் எப்போதும் எங்களை கைவிடுவதில்லை. கடவுள் தன்னை எப்போதும் நம்பியிருப்பவர்களை ஏற்ற காலத்தில் காப்பாற்றுவார் என்று நானும் என் மனைவியும் குடும்பமும் நம்பியிருந்தோம். இன்று நாங்கள் வீடு வாசல் நல்லதாக இருக்கிறோம்னா அதுக்கு அந்த கடவுள்தான் காரணம் என்றார். அரசன் தனது தவறை உணர்ந்து
மனித சூழ்ச்சிகளையும் கடவுள் தனக்கு சாதகமாக மாற்றி தன்னை நம்புகிறவர்களுக்கு அதை வழங்குகிறார் என்று உணர்ந்து கடவுளை நம்ப ஆரம்பித்தார். தனது தலைக்கணத்தையும் அகற்றிவிட்டார். அதைத்தான் புனித பேதுரு தனது முதல் திருமுகம் 5:6-11 இவ்வாறு கூறுகின்றார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகின்றார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். ஞான ஒலி இணைய ஒலியிதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் விடுதலை பயணம் நூல் வரலாற்று நூலா என்ற தலைப்பிலே சிந்திப்போம். கடவுள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து 400 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. ஆபிரகாமின் வழிவந்தவர்களுள் ஈசாக்கு மற்றும் யாக்கோபுடன் கடவுள் உறவு கொண்டு அவர்களை வழிநடத்துவதை தொடக்க நூலில் நாம் பார்த்தோம். யாக்கோபிற்கு பிறகு அவருடைய புதல்வர்களுடன் கடவுள் அவ்வாறு உறவு கொண்டு வாழ்வது தெரியவில்லை. யாக்கோபின் புதல்வர்கள் அவர்கள் மூதாதையர்களின் கடவுளை அறிந்தவர்களாக இருக்கின்றார்களா என்பதை திட்டவட்டமாக கூற முடியவில்லை. அவர்களுடைய வாழ்வில் கடவுள் எதிர்மறையாகத்தான் செயல்படுகின்றார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடன் செயல்பட்டதைப் போல நேரடியாக செயல்படுவதை பார்க்க முடியவில்லை. யாக்கோபும் அவருடைய புதல்வர்களும் எகிப்திற்கு சென்று குடியேறிய பிறகு தங்கள் மூதாதையரின் கடவுளோடு தொடர்பில் இருந்தது போல் தெரியவில்லை. எகிப்திலிருந்து கடவுள் அவர்களை வெளியே கொண்டு வரும்போதுதான் அவரை அவர்கள் அறிந்து கொள்கின்றனர். கடவுளின் இந்த அமைதியும் இஸ்ரேல் மக்களின் அடிமைத்தனமும் கடவுளின் திட்டத்தோடு இணைந்தவைதான். கடவுள் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தபோது கூறிய வார்த்தைகள் இதை உறுதி செய்கின்றன. நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு புலைக்கச் செல்வர். அங்கே அவர்கள் 400 ஆண்டுகளாக கொடுமைப்படுத்தப்படுவர். அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர். தொடக்க நூல் பிரிவு 15 இறைச்சொற்றொடர்கள் 13-14 மற்றும் 16 என கூறுகின்றார். கடவுளின் திட்டப்படி காலம் நிறைவேற்ற போது கடவுள் அவர்களை கண்ணோக்குகிறார். அவர்களுக்கு விடுதலை பெற்றுத்தர இறங்கி வருகிறார். மோசே என்ற மனிதரை தயாரித்து அவர் வழியாக இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறார். வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி அவர்களை நடத்தி செல்கிறார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் வாசிக்கும் போது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் வரலாற்று நிகழ்வுகளா என்ற கேள்வி எழுகிறது. விவிலியத்தில் மட்டும்தான் விடுதலை பயண நிகழ்வுகளை நாம் வாசிக்கிறோம். பண்டைய கால எகிப்திய ஆவணங்கள் இஸ்ரேல் மக்களின் இந்த விடுதலை பயணத்தை பற்றி எதையும் குறிப்பிடவில்லை. உதாரணமாக மோசே பார்வோனை எதிர்கொள்கின்ற நிகழ்வுகள், பெருந்துன்பங்கள் பற்றிய செய்திகள் எதுவும் எகிப்திய ஆவணங்களில் இல்லை. பொதுவாக எகிப்திய ஆவணங்கள் பார்வோன்களையும் எகிப்திய தெய்வங்களையும் மகிமைப்படுத்துவதற்காக எழுதப்பட்டவை. எகிப்தியர்களை பொறுத்தவரை இஸ்ரேல் மக்களோடு தொடர்புடைய நிகழ்வுகள் முக்கியமானவை அல்ல. அரசர்களான தாவீது மற்றும் சாலமோன் காலத்திற்கு முன்னால் ஒரே ஒரு முறைதான் இஸ்ரேலை பற்றிய குறிப்பு
எகிப்திய ஆவணங்களில் வருகிறது. விவிலியத்தை தவிர வேறு ஆதாரங்கள் இல்லை என்றாலும் விடுதலை பயண நிகழ்வுகள் வரலாற்று நிகழ்வுகள் இல்லை என கூற முடியாது. சான்றுகள் இல்லை என்பது அப்படியொன்று நிகழவில்லை என்பதற்கு சான்றாகாது. எகிப்திய ஆவணங்களில் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் விடுதலை பயண நிகழ்வுகள் நடந்ததற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன. உதாரணமாக, பல விவிலிய அறிஞர்கள் விடுதலை பயணம் நூலில் வருகின்ற மோசே, ஆரோன், கூர், மெராரி மற்றும் பினகாசு போன்ற பெயர்கள் எபிரேய பெயர்கள் அல்ல, மாறாக எகிப்திய பெயர்கள் என்கின்றனர். மோசே என்ற பெயர் தூட் மோசே என்ற பார்வோனின் பெயருடன் தொடர்புடையது. இதன் பொருள் தூட் என்ற கடவுள் பிறந்துள்ளார் என்பதாகும். இஸ்ரேலின் வரலாற்றில் எகிப்திய கலாச்சாரத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்திருந்தால் இஸ்ரேலில் இந்த பெயர்கள் தோன்றியிருக்க வாய்ப்பில்லை. இரண்டாவதாக, விடுதலை பயண நிகழ்வுகள் கட்டுக்கதைகளாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் எந்த ஒரு சமூகமும் தங்கள் தோற்றம் அடிமைத்தனத்திலிருந்து வருகிறது என்பதை கட்டுக்கதையாக கூறுவதற்கு விரும்ப மாட்டார்கள். இந்த காரணங்களால் ஒரு சில அறிஞர்கள் விடுதலை பயண நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதைப் போல நடக்கவில்லை என்றாலும் அவை வரலாற்று நிகழ்வுகளே அல்ல என கூற முடியாது என்கின்றனர். விடுதலை பயண நிகழ்வுகள் பற்றிய அறிஞர்களின் சந்தேகங்கள் வரலாறு பற்றிய ஆய்வை நேர்மையுடன் செய்வதற்கு வழிவகுத்தன. நமது கைகளில் தவழுகின்ற விடுதலை பயணம் நூல் அதில் காணப்படும் நிகழ்வுகள் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் எழுதப்பட்டதல்ல, மாறாக பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் எழுதப்பட்டது. எனவே இந்த நிகழ்வுகள் உண்மையாகவே வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளா, விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதைப் போல நடந்தனவா போன்ற கேள்விகளுக்கான விடைகளை விவிலிய பதிவுகளிலிருந்து அறிந்து கொள்வது கடினம். மேலும் விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள தரவுகளிலும் சில குளறுபடிகள் உள்ளன. உதாரணமாக, விடுதலை பயணத்தின் போது எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்கள் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 600,000 பேர் என கூறப்படுகிறது. அவர்களோடு பல இன பெருந்திரளும் புறப்பட்டு வந்தனர் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. விடுதலை பயணம் பிரிவு 12:37-38 இறை சொற்றொடர்கள். ஆனால் எண்ணிக்கை பிரிவு 1 இறை சொற்றொடர் 46 மொத்தம் எண்ணப்பட்டோர் 603,550 பேர் மற்றும் எண்ணிக்கை பிரிவு 26 இறை சொற்றொடர் 52 இஸ்ரேலின் ஆண் மக்கள் தொகை 601,730 என கூறப்படுகிறது. இந்த எண்ணிக்கைகள் மிகை உண்மையானவையா, மிகைப்படுத்தப்பட்டவையா? பெரும்பாலான அறிஞர்கள் இந்த எண்களை மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றாகவே பார்க்கின்றனர். இரண்டாவதாக, இஸ்ரேல் உலர்ந்த தரையில் நடந்து செல்வதற்காக கடவுள் செங்கடலை இரண்டாக பிரித்தார் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் அண்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரல் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரல் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயணம் பிரிவு 14:21-22 இறை சொற்றொடர்கள். உண்மையாகவே கடல் இரண்டாக பிரிந்ததா, நீர்த்திரல் பிரிந்து சுவராக விளங்கியதா, அல்லது இயற்கையாகவே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு கடவுளின் ஆற்றலால் நிகழ்ந்ததாக சித்தரிக்கப்பட்டுள்ளதா? விடுதலை பயணம் ஒரே தடவையாக நடந்த பயணமா, அல்லது மக்கள் பல நேரங்களில் பயணித்தார்களா? எகிப்திய ஆவணங்களில் ஆசியாவைச் சேர்ந்த நாடுகளிலிருந்து பிழைப்பு தேடி ஏராளமான ஏழை மக்கள் எகிப்து நாட்டிற்கு புலம்பெயர்ந்து வாழ்வது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு புலம்பெயர்ந்து வாழ்ந்த மக்கள் எகிப்தின் எல்லையோரங்களில் வாழ்ந்து வந்தார்கள். இஸ்ரேல் மக்களும் அவ்வாறு வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். இவ்வாறு வாழ்ந்த மக்கள் மோசேயின் தலைமையின் கீழ் ஒன்றிணைந்து வெளியேறி இருக்கலாம் என்பது ஒரு சில அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. இதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? விடுதலை பயணத்தை வழிநடத்திய கடவுள் யார்? இஸ்ரேலின் கடவுள் என அறியப்பட்ட யாவே கடவுளா, அல்லது மேற்காசிய நாடுகளில் பலராலும் தலைமை கடவுள் என அறியப்பட்ட எல் என்ற கடவுளா போன்ற கேள்விகள் எழுகின்றன. மேலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் கிடைப்பது கடினம். விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிகழ்வுகளின்படி விடுதலை பயணம் ஒரு தடவைதான் நிகழ்ந்தது. அதை நிகழச் செய்தவர் இஸ்ரேலின் கடவுள் என அறியப்பட்ட யாவே கடவுள் என்பதுதான் நமது நம்பிக்கை.
மக்களின் நம்பிக்கைதான் விவிலிய நூல்களின் ஆதாரம். எனவே தொடக்க நூலைப் போல விடுதலை பயணம் நூலும் வரலாறும் நம்பிக்கையும் கலந்த ஒரு கலவை என்றே கூறலாம். மேலும் இந்நூலில் பாரம்பரிய கதைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. உதாரணமாக மோசே நைல் நதியில் கோரைப்புல் பேழையில் கண்டெடுக்கப்பட்டதை கூறலாம். இந்த கதை கிமு 3000 ஆண்டளவில் வாழ்ந்த அக்காதிய அரசனான முதலாம் சார்கோன் மன்னனின் கதைக்கு ஒத்ததாக உள்ளது. ஒரு சில மிகைப்படுத்தல்களும் விடுதலை பயணம் நூலில் உள்ளன என்பதையும் மறப்பதற்கில்லை. கடவுள் மோசே மற்றும் ஆரோன் வழியாக செய்த அடையாளங்களும் அறிஞ்செயல்களும் மற்றும் விடுதலை நிகழ்வுகளும் மிகைப்படுத்தி எழுதப்பட்டுள்ளன என்பதில் சந்தேகமில்லை. எகிப்திலிருந்து வெளியேறியதாக கூறப்படும் இஸ்ரேலர்களின் எண்ணிக்கையும் மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றுதான். இன்னும் இஸ்ரேலின் 12 குலத்தவரும் எகிப்திற்கு சென்று வாழ்ந்தார்கள் என்பதும் சந்தேகத்திற்குரியதே. அதற்கு மாறாக கானானில் பஞ்சம் ஏற்பட்ட போது அவர்களில் ஒரு சிலர் எகிப்திற்கு சென்றிருக்கலாம். யாக்கோபு எகிப்தில் யோசேப்பின் பிள்ளைகளான மனாசே மற்றும் எப்ராஹிமை தன்னுடைய புதல்வர்களாக ஏற்றுக்கொள்வது. தொடக்க நூல் பிரிவு 48:5-6 உள்ள இறை சுற்றொடர்கள் எகிப்துடன் உள்ள தொடர்பை காட்டுகிறது. இஸ்ரேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்குள் அழைத்துச் செல்லும் யோசுவா எப்ராஹிம் குலத்தை சார்ந்தவர். மோசேயின் குலமான லேவியர் குலமும் எகிப்தில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் விவிலியம் பொதுவான ஒரு சித்திரத்தை வரைகிறது. விடுதலை பயணத்தை பற்றிய நிகழ்வுகளையும் வேறுபட்ட மரபுகள் வேறுபட்ட விதங்களில் கூறுகின்றன. ஆனாலும் வரலாற்று உண்மைகளை மறுக்க முடியாது. ஒன்றை மட்டும் உறுதியாக கூறியாக வேண்டும். இந்நூலின் கருத்து கோர்வையிலும் கட்டமைப்பிலும் உள்ளடக்கத்திலும் இறையியல் முக்கியத்துவம் வகிக்கிறது. இந்நூலை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்பிக்கை வேண்டும். ஏனெனில் இந்நூல் நம்பிக்கையை வளர்ப்பதற்காக கடவுளில் நம்பிக்கை கொண்டவர்களால் எழுதப்பட்ட நூல். கடவுளில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்நூலின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. விடுதலை பயணம் கதை தொடர்ந்து மக்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கிறது. உலகம் முழுவதிலும் மற்றும் இஸ்ரேல் நாட்டிலும் வாழ்கின்ற யூத சமூகங்களுக்கு விடுதலை பயண நிகழ்வுகளை கொண்டாடும் பாஸ்கா விழா பெரிய விழா, கொண்டாட்ட நாள், விடுமுறை நாள். பாஸ்கா விழாவின் போது அவர்கள் உண்ணுகின்ற பாஸ்கா விருந்தில் யூத குடும்பங்களில் விடுதலை பயணம், குறிப்பாக கடவுள் எவ்வாறு அடிமைகளாக எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை விடுவித்து வெளியே அழைத்து வந்தார் மற்றும் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் என்பது நினைவூட்டப்படுகிறது. விடுதலை பயணம் கதை யூதர்களின் வாழ்க்கையில் புதிய உத்வேகத்தையும் யூதர்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளில் செயல்பாட்டிற்கான அழைப்பையும் கொடுத்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் திரு அவையின் நீதிக்கான போராட்டங்களில் விடுதலை பயணம் நூல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உதாரணமாக தென் அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்க நாடுகளில் அரசியல் அடக்குமுறைகளுக்கு எதிராக உருவான விடுதலை இறையியல் விடுதலை பயணம் நிகழ்வுகளை மையமாக கொண்டுதான் உருவானது. பண்டைய இஸ்ரேலின் அடிமைத்தனத்தையும் அதிலிருந்து அவர்கள் பெற்ற விடுதலையையும் எடுத்துக்காட்டாக கொண்டுதான் தென் அமெரிக்க நாடுகளின் வரலாற்றில் திரு அவை செயல்பட்டது. அங்கிருந்து அடக்குமுறைகளுக்கு எதிராக போரிட்டது. வட அமெரிக்காவில் கருப்பினத்தவர் நடத்திய போராட்டங்களுக்கும் விடுதலை பயணம் நூல் உத்வேகத்தை கொடுத்தது. விடுதலை பயணம் நூலை பல உட்பிரிவுகளை கொண்ட 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். எகிப்து நாட்டில் இஸ்ரேல் மக்கள் பிரிவு 1, இறைச்சொற்றொடர் 1-1, பிரிவு 11, இறைச்சொற்றொடர் 10. விடுதலை வாழ்வை நோக்கிய பயணம் பிரிவு 12, இறைச்சொற்றொடர் 1-1, பிரிவு 18, இறைச்சொற்றொடர் 27. 3 பிரிவு சீனாய் மலையில் இஸ்ரேல் மக்கள் பிரிவு 19, இறைச்சொற்றொடர் 1-1, பிரிவு 40, இறைச்சொற்றொடர் 38. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆண்டின் பொதுக்காலம் 22 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 28 தேதி. முதல் வாசகம் சீராக் ஞான நூல் வாசகம் அதிகாரம் 3, இறைவசனங்கள் 17-18, 20-28-29 உள்ள வசனங்கள். 2 வாசகம் எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 12,
இறை வசனங்கள் 18-19, 22-24 வரையுள்ள வசனங்கள். நற்செய்தி வாசகம் புனித லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1-7-14 வரை. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் அவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம் நண்பரை முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும்போது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கு முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறாகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவராவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர் தள்ளும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இராணுவ தளபதியுடைய 3 வயது மகள் மகிழ்ச்சியும் ஆற்றலும் ஒருங்கே பெற்றவள். இந்த இராணுவ தளபதி ஒழுங்குபடுத்துவதில் மிகவும் கண்டிப்பானவர். ஒரு நாள் குழந்தையின் அளவுக்கு மீறிய குறும்பால் நொந்து போன தாய் தன் கணவனிடம் புகார் செய்கிறார். நீங்கள் பிரபலமான இராணுவ தளபதியாக இருந்து என்ன பயன்? உங்கள் மகள் அதிகம் குறும்பு செய்து கீழ்ப்படிவதில்லை. அவளுக்கு ஏன் சிறிது ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடாது என்று முறையிட்டார். அந்த இராணுவ தளபதி இந்த புகாரை கவனமுடன் செவிமடுத்து தன் மகளை அழைத்து, இன்று முதல் நீ கண்டிப்புடன் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக சொன்னார். குழந்தையும் ஓகே டாடி என்றது. உடனே தந்தை, என்னை டாடி என்று அழைக்கக்கூடாது, இனிமேல் என்னுடன் பேசும்போதெல்லாம் சார் என்று அழைத்து சார் என்று சொல்லித்தான் முடிக்க வேண்டும் என்றார். குழந்தையும் சார் சரி சார் என்றது. தனக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமென்றாலும் சார் எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் சார் என்றுதான் அழைத்தது. ஒரு நாள் இந்த இராணுவ தளபதி தந்தை கடைக்கு செல்ல புறப்பட்டார். குழந்தையும் உடன் செல்ல விரும்பியது. தந்தையும் காரின் பின்னிருக்கையில் உட்கார்ந்தால் அழைத்துச் செல்வதாக கூறினார். குழந்தையும் சம்மதித்து காரில் தந்தையுடன் சென்றது. பாதி தொலைவு பயணத்தில் தளபதி தன் கழுத்தில் அந்த பிஞ்சு கரங்கள் அணைத்து கொண்டு சார் ஐ லவ் யூ சார் என்று சொல்வதை உணர்ந்தார். அந்த சிறுமிக்கு அவர் இராணுவ தளபதி அல்ல, அப்பா. மனைவிக்கு கணவன், சகோதரிக்கு அன்பான சகோதரன், அவருடைய பெற்றோருக்கு அவர் அன்பான மகன். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் நாம் பல பல பாத்திரங்களில் நடிக்கிறோம். எல்லோரிடத்திலும் ஒரே வகையான பாத்திரத்தில் உறவாட முடியாது. ஆண்டின் பொதுக்காலத்தின் 22 வார ஞாயிறு வாசகங்கள் தாழ்ச்சி என்ற பண்பை கடைபிடித்து வாழ அழைக்கின்றது. முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூல், இதயத்தில் அகந்தையற்றவனே தாழ்ச்சியுடையவனே உண்மையான ஞானி என்கிறது. ஏழை எளிய மக்கள் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து வாழ்ந்ததால் யாவேயின் மக்கள் என்று அழைக்கப்பட்டனர். இறைவன் எளியோரை நேரிய வழியில் நடத்துகின்றார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் என்று நம்பினர். தான் என்று ஆணவம் கொண்டவர், அனைத்தும் அறிந்தவன் நான் என்ற பேதமையை, பணத்தால் அனைத்தையும் சாதித்து விடலாம் என்ற அகந்தை உள்ளவர்கள் இறைவனால் நிராகரிக்கப்படுவர். நற்செய்தி வாசகத்திலும் நாம் தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கற்பிக்கிறார். பலருக்கு முன்பாக நம்மை பெரியவனாக பெரியவளாக காட்டிக்கொள்ள விரும்பினால் இறைவனால் புறக்கணிக்கப்படுவோம் என்ற எச்சரிக்கை விடப்படுகிறது.
ஆணவம் அழிவுக்கு முன் வரும் என்று எச்சரிக்கப்படுகிறோம். அதுபோல அன்றாட வாழ்க்கையில் பணம் படைத்தவர்கள், பதவியில் இருப்பவர்கள், செல்வமும் செல்வாக்குமுடையவர்கள், இவர்களை மதித்து முகவரி இழந்தவர்கள், ஏழைகள் போன்றோரை ஒதுக்கினால் நாம் இறைவனால் ஒதுக்கப்பட்டு விடுவோம். எனவே மனிதனை மனிதனாக மதிப்போம், மனித நேயத்தை காப்போம். ஆமீன். புது காலத்தின் 22 ஞாயிறு, சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3, இறை வசனங்கள் 17-20 முடிய மற்றும் 28-29 முடிய. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12, இறை வசனங்கள் 18-19 முடிய மற்றும் 22-24 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14, இறை வசனங்கள் 1 மற்றும் 7-14 முடிய. 28-8-2022 திருப்பலி முன்னுரை. பணிந்து நடந்து தாழ்ச்சி உள்ளவராய் வாழ்ந்து ஆண்டவரின் பரிவை பெற்று பேறு பெற்றவர்களாய் வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 22 ஞாயிறு வழிபாட்டிற்கு பணிந்து வரவேற்கிறேன். தாழ்ச்சி உடையார் கடவுளால் உயர்த்தப்படுகின்றனர். அவர்கள் கடவுளின் மறைபொருளை அறிகின்றனர். அவர்கள் ஆண்டவரை மாட்சிப்படுத்துகின்றனர். அவர்கள் என்றும் வீழ்வதே இல்லை என்ற கருத்தை இன்றைய வழிபாடு மையமாக கொண்டுள்ளது. சென்ற வாரம் குறுகலான பாதை வழியாக நிறைவாழ்வுக்கு வர அழைத்த இயேசு இன்று தாழ்ச்சியோடு இருப்பவர்களே பெருமைப்படுத்தப்படுவார்கள். அவர்களுக்குத்தான் புதிய உடன்படிக்கையின்படி விண்ணரசில் இடம் அளிக்கப்படும் என்பதை தெளிவாக உணர்த்துகிறார். இறைவன் முன்பாக தாழ்ச்சியுடன் வாழ வேண்டும், பிற மனிதர்கள் முன்பாக பணிவோடு வாழ வேண்டும் என்ற இரண்டு முக்கிய பண்புகளை நம் முன்பாக வைக்கிறது இன்றைய வாசகங்கள். விண்ணிலிருந்து கீழிறங்கும் மழைதான் மண்ணை வாழ வைக்கிறது. மலையிலிருந்து கீழிறங்கும் அருவிதான் மண்ணை வளப்படுத்துகிறது. தாழ்ச்சி எப்போதுமே வீழ்ச்சி அல்ல, அது உயர்ச்சி. ஆணவத்தால் வீழ்ச்சியுற்ற உலகை தன் தாழ்ச்சியால் தான் இயேசு உயர்த்தினார். இதோ ஆண்டவரின் அடிமை என தன்னையே தாழ்த்திய மரியாதான் உலக மீட்பிற்கு வித்திட்டார். தாழ்ச்சியோடு செயல்படுபவர்கள் கடவுளால் உயர்த்தப்படுகின்றனர். தாழ்ச்சி உள்ளவர்கள் வீழ்வதில்லை. தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இயேசு ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. பணிந்த உள்ளமே பரமனுக்கு ஏற்ற உள்ளம் என்பதை மனதில் பதிவு செய்து கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவராய் வாழ இத்திருப்பலி வழியாக இறையொருளை வேண்டுவோம். முதல் வாசகம் சீராக் ஞான நூலிருந்து வாசகம் அதிகாரம் 3, இறை வசனங்கள் 17-20 முடிய மற்றும் 28-29 முடிய. முதல் வாசக முன்னுரை. ஞானத்தின் சிறப்பையும் அதன் இயல்பையும் பயனையும் எடுத்துரைத்து அகந்தையற்றவனும் தாழ்ச்சி உடையவனுமே உண்மையான ஞானி என்பதை விளக்குகிறது இன்றைய முதல் வாசகம். பணிவு அடக்கம் ஆகியவை ஆண்டவரின் பரிவை தரும், இருமாப்பு அழிவையே தரும் என்ற எச்சரிக்கையை தரும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12, இறை வசனங்கள் 18-19 முடிய மற்றும் 22-24 முடிய. இரண்டாம் வாசகம் முன்னுரை. பழமைக்கும் புதுமைக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்குகிறது இன்றைய இரண்டாம் வாசகம். இயேசுவை சீயோன் மலைக்கு கூப்பிட்டு அவரே உயிருள்ள விண்ணகம், அவரே அமைதியின் கடவுள், அவரே தாழ்ச்சியின் கடவுள் என்பதை விளக்கும் திருத்தூதர் பவுலின் கருத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். என்றென்றும் மாறாத பேரன்பு கொண்ட தந்தையே இறைவா, உம் திரு அவையை வழி நடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் நாங்கள் இறைவனின் பணியாளர்கள். இப்பணி இறைவனுடையது என்று உம்மையே மையப்படுத்தி கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவர்களாய் வாழ்ந்து திருச்சபையை சிறப்புற வழி நடத்தி செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வார்த்தைகளை வழங்கும் அன்பு இறைவா, தாவீதை போல் ஆயக்காரனைப் போல் மரியாளை போல் எல்லாவற்றிற்கும் மேலாக உம் திருமகன் ஆண்டவர் இயேசுவை போல் நாங்களும் தாழ்ச்சியுடைய மக்களாக வாழ அருள்தாரும்.
எங்களிடம் இருக்கின்ற ஆணவம், அகங்காரம், இருமாப்பு, கர்வம் ஆகியவற்றை அடியோடு அகற்றி ஆண்டவராகிய நீரே எமக்கு எல்லாம் என்பதை எம் நெஞ்சில் நிறுத்தி கனிவும் மன தாழ்ச்சியும் உள்ளவர்களாய் வாழ வரமுருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நொறுங்கிய மனத்தோரோடும் நலிந்த நெஞ்சத்தினரோடும் வாழ்கின்ற அன்பு இறைவா, செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ் நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்பதை நம்பிக்கையுடன் ஏற்று நாங்கள் ஒருவர் மற்றவரோடு பழகும்போது மனத்தாழ்மையை அடையாய் அணிந்து நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவித்து நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தி வாழ வரமுருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தொண்டு உள்ளம் கொண்டு அனைத்து மக்களையும் சமமாக நடத்தி அவர்களின் தேவைகளை அறிந்து அதற்கான திட்டங்களை நிறைவேற்றி சமச்சீர் கல்வியை தந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி உம்மை போல கனிவுடன் பணி செய்து நல்லாட்சி புரிந்திட தேவையான ஞானத்தை அவர்கள் மேல் நிறைவாய் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏச்சியே கிருட்டன பிள்ளை இயற்றிய இரட்சணிய மனோகரம். பத்தியாய் செவம் பண்ணவே சுத்தமாய் தெரியாதையா, புத்தியோடு உம்மை போற்ற நல் சித்தம் ஈந்திடும் இயேசுவே, இயேசு பெருமானே உம் அருள் வேண்டுவது எப்படி என்று அறியாமல் இருக்கிறேன். நான் நல்லறியோடு உம்மை வாழ்த்தி புகழும் வண்ணம் நீர் நல்ல மனத்தை தந்தருள வேண்டும். வத்திக்கான் செய்திகள். பாதுகாக்கப்பட்ட காடுகள், பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை சுற்றி வரவிருக்கும் உத்தேச இடையக மண்டலங்கள் தொடர்பான மக்களின் கவலைகளை நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் முன்வைக்குமாறு தென்னிந்திய மாநிலமான கேரள அரசிடம் கத்தோலிக்க ஆயர்கள் நினைவூட்டியுள்ளனர். ஜூன் 3 அன்று இந்திய உச்ச நீதிமன்றம் நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு பாதுகாக்கப்பட்ட காடுகள், தேசிய பூங்கா மற்றும் வனவிலங்கு சரணாலயத்தின் வரையறுக்கப்பட்ட எல்லைகளில் குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டருக்கு சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலங்களை அமைப்பது கட்டாயமாக்கியது. அவைகளில் அனைத்து மனித நடவடிக்கைகளையும் அகற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு தங்கள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு நீதிமன்றம் 3 மாதங்கள் அவகாசம் அளித்துள்ளது. கேரளாவிற்குள் 1 மில்லியன் மக்கள் உணர்திறன் மண்டலங்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்படக்கூடிய பகுதிகளில் வாழ்கிறார்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் தலைமையிலான மாகாண அரசாங்கம் அவர்கள் மீதான புள்ளி விவர தரவுகளை சேகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளியேற்றத்தை எதிர்கொள்பவர்களில் ஆயிரக்கணக்கானோர் கத்தோலிக்கர்கள். பல மறை மாவட்டங்களில், குறிப்பாக கேரளாவின் மலைப்பாங்கான மாவட்டங்களில் உள்ளனர். காடுகளில் வசிக்கும் சமூகங்களின் கவலைகளை ஆய்வு செய்ய வனத்துறைக்கு அரசாங்கம் உத்தரவிட்டது. ஆனால் பெரிய அளவிலான இடம்பெயர்ச்சியின் உண்மையான பிரச்சினைக்கு தீர்வு காண எந்த முயற்சியும் சிறிதும் செய்யவில்லை என்று பிஷப் புலிக்கல் கூறினார். ஹிமாச்சல பிரதேசத்தை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் ஏற்கனவே மதமாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்தி வருகின்றது. மேலும் 2022 ஆகஸ்ட் 13 மற்றொரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி குழுவாக மதமாற்றத்திற்கு தடை என்று அது அறிவித்துள்ளது. அதாவது 2 பேருக்கு மேல் ஒரே சமயத்தில் மதமாற்றம் செய்தால் அவர்களுக்கு 7 முதல் 10 சிறை தண்டனை வழங்கப்படும் என்று அது எச்சரிக்கின்றது. எதிர்வரும் தேர்தலில் மக்களின் ஆதரவை பெற இப்படியான சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆகஸ்ட் 15 கிசாவில் உள்ள அபு சஃபைன் காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 41 உயிரிழந்தனர். சர்ச் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் இருவரும் தீ விபத்து தற்செயலானது என்று நம்புகிறார்கள். ஏர் கண்டிஷனில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக
தீ விபத்து ஏற்பட்டதாக எகிப்து உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருப்பலி வாசக குறிப்புகள். பொதுக்காலம் 22 28/8/2022 முதல் 4/9/2022 முடிய 28/8/2022 22 சீராக்கின் ஞானம் 3:17-18, 20 மற்றும் 28-29 வசனங்கள். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12:18-19 மற்றும் 22-24 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 14:3-7-14 முடிய உள்ள இறைவசனங்கள். 29/8/2022 திங்கள் திருமுழுக்கு யோவான் பாடுகள். 1 Corinthians 2:1-5 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 4:16-30 முடிய உள்ள இறைவசனங்கள். 30/8/2022 செவ்வாய்க்கிழமை புனித யூஃப்ரசியா திருநாள். 1 Corinthians 2:10-16 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 4:31-37 முடிய உள்ள திருவசனங்கள். 31/8/2022 புதன்கிழமை 1 Corinthians 3:1-9 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 4:38-44 முடிய உள்ள இறைவசனங்கள். 1/9/2022 வியாழக்கிழமை 1 Corinthians 3:18-23 முடிய உள்ள திருவசனங்கள். லூக்கா நற்செய்தி 5:1-11 முடிய உள்ள இறைவசனங்கள். 2/9/2022 வெள்ளிக்கிழமை 1 Corinthians 4:1-5 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 5:33-39 முடிய உள்ள இறைவசனங்கள். 3/9/2022 சனிக்கிழமை புனித பெரிய கிரகோரியார் திருநாள். 1 Corinthians 4:6-15 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 6:1-5 முடிய உள்ள இறைவசனங்கள். 4/9/2022 பொதுக்காலம் 23 சாலமோனின் ஞானம் 9:13-18 முடிய உள்ள இறைவசனங்கள். பிலமோன் 1:9-10 மற்றும் 12-11 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 14:25-33 முடிய உள்ள இறைவசனங்கள். ஞான ஒலியின் குரல். அனைவருக்கும் வணக்கம். திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள். அதிகாரம் 15, தலைப்பு பிறனில் விழையாமை. குறள் எண் 148. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. பொருள்: பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறம் மட்டுமன்று நிறைந்த ஒழுக்கமும் ஆகும். பேராண்மை எனப்படுவது பகைக்கு அஞ்சாத வீரமாகும். ஆனால் அதே பகைவர்க்கு ஒரு துன்பமான நேரத்தில் பகை என்று பாராமல் அவருக்கு உதவுவதே நல்ல பண்பாகும், நல்ல ஆளும் தன்மையாகும். வீரத்திலும் பகைவருக்கு துன்ப நேரத்தில் உதவுவதே அந்த வீரத்தின் சிறப்பு என பேராண்மையை பற்றி கூறப்படுகிறது. இதனோடு கூட பிறன் மனைவியை விரும்பாமல் இருத்தலும் சிறந்த பேராண்மை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். பண்டைய காலத்தில் கல்வியை பெற விரும்புகின்றவர்கள் தனது 5 வயது அளவில் பெற்றோர் உறவினர்களை பிரிந்து குருகுலம் சென்று
குருகுல கல்வியை பெற்றனர். அங்கு குரு தந்தையாகவும் குரு மாதா தாயாகவும் இருந்து அவர்களை வழி நடத்துவார்கள். அங்கு குருவால் அனைவருக்கும் எவ்வித பாகுபாடும் இன்றி கல்வி போதிக்கப்படும். அக்காலத்தில் ஒழுக்க கல்வியே சிறப்பாக போதிக்கப்பட்டது. அதன் மூலம் மாணவர்கள் உலக அறிவோடு சேர்ந்து விழுமிய கல்வியையும் சிறப்பாக கற்றனர். இங்கு குருவை மதித்தல், குருவிற்கு பணிவிடை செய்தல், சகோதரத்துவம், பகிர்ந்துண்ணல், சத்தியம், உண்மை, நீதி போன்ற விழுமிய பண்புகள் வளர்க்கப்பட்டன. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வல்லற் பிராணர்க்கு வாய் கோபுரவாசல் என்று திருமந்திர பாடல் கூறுகிறது. மேலும் உடலின் அமைப்பை வைத்தே உடலின் பிரதியாகவே மக்கள் கோவில்களை எழுப்பி வந்தார்கள். மூலாதாரம் வாயில் என்றால் நெற்றி இறைவனின் திருவுரு இருக்கும் கருவறை, இடையே நாடியின் ஆறு சக்கரங்களைப் போன்று ஆலயத்தில் ஆறு பகுதிகள். இவ்வாறு உடல் கோவிலாக உருவகிக்கப்பட்டது. அதே போன்று கோவிலும் உடலாக உருவகிக்கப்பட்டது. கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்று ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் அதிகாரம் 12 இறைவசனம் 1 வசனத்தில் பவுல் கூறுகிறார், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். எவரும் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும், அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள் என்று 1 கொரிந்தியர் 3:16-18 இறைவசனங்கள் நமக்கு விவிலியத்தில் கூறுகிறது. கிரேக்க அறிஞர் சிலரின் கருத்துப்படி பாலுறவு மனிதரின் இன்றியமையா தேவை ஆகும். எனவே ஒழுக்க நெறிகளுக்கு அது உட்பட்டது அன்று. தாகம் ஏற்பட்டவுடன் எவ்வாறு ஒருவர் தண்ணீர் அருந்துகிறாரோ அதே போன்று பாலுணர்வு மேலிட்டவர் அதை எந்த வழியிலும் தணித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் கூறி வந்தார்கள். இத்தகைய மனப்பான்மை மக்கள் நடுவில் பரவலாக இருந்ததால் தான் கிரேக்க நகரங்களில் ஒழுக்கக்கேடு தலைவிரித்து தாண்டவம் ஆடியது. பெரும் துறைமுக நகராகிய கொரிந்திலும் ஒழுக்கம் மிகவும் சீர்குலைந்து போனது. கூடா ஒழுக்கம், பரத்தமை முதலான கெட்ட நடத்தையும் பெருமளவில் அங்கு காணப்பட்டன. அதனால்தான் பவுல், உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள், நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள், மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையவை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 6:12-14 வசனங்களில் பவுல் கூறுகிறார். இறை அரசை பொறுத்த மட்டில் கெட்ட நடத்தைதான் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம். அதனால்தான் கெட்ட நடத்தையில் ஈடுபடுவோருக்கு இறை ஆட்சியில் பங்கு கிடையாது என்பதை எபேசியர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பேறு அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:5 கூறப்படுகிறது. பொதுவாக அடிமைகளின் நிலைமையில் மாற்றம் ஏற்படுகிறது. முந்தைய தலைவர்களிடமிருந்து விடுதலை பெற்ற அடிமைகள் புதிய தலைவராம் கிறிஸ்துவுக்கு இப்போது சொந்தம். ஆகவே அவர்களுடைய நடத்தையில் நடைமுறை வாழ்வில் மாற்றம் ஏற்பட வேண்டும். கெட்ட நடத்தைக்கு தங்களது உடல்களை எவரும் கையளிக்கக்கூடாது, மாறாக கடவுளை மாற்றிப்படுத்த வேண்டும்.
கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ நினைப்பவர்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதை என்றுமே மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர் தனது உடல் என்னும் கோவிலில் வழிபாடு நிகழ்த்தும் குரு ஆவார். கிறிஸ்தவர் தமது உடல் என்னும் கோவிலில் வழிபாடு நிகழ்த்தும் குரு ஆவார். அந்த பீட முற்றத்தில் அவர் கடவுளுக்கு ஊழியம் புரிகிறார். அதன் புனிதத்தை களங்கப்படுத்தும் அனைத்து நின்றும் விலகி நிற்கிறார் என்கிறார் அறிஞர் எல் செர்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு வாழும் நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏற்ற சிறந்த போர் வீரர்களாக, சிறந்த போர் வீராங்கனைகளாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எபேசியர் புத்தகம் 6:14 முதல் கூறுகிறது. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படை கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதனை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும். மீட்பை தலை சீராவாகும். உடலில் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர் வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6:12-17 வரையுள்ள இறைவசனங்கள். இவ்வசனங்களை அனிதினமும் நாம் அறிக்கையிட்டு தூய ஆவியாரின் துணையோடு கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா. நன்றி. குரல் 8. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது. குரல் விளக்கம். அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. சிந்தனை. அறக்கடலாகிய இறைவனின் தாழ் பணிந்தவர்கள் மட்டுமே இன்பமும் பொருளும் அடைய முடியும் என்கிறார் வள்ளுவர். துன்பம் கவலைகள் இடைமறித்தாலும் அதிலும் இறை துணையால் உறுதி பெற்று அதிலிருந்து மீண்டு எழுந்து இன்பமும் பொருளும் பெற்று நிறைவாக வாழ்வர். தாமஸ் ஆல்வா எடிசன் ஆய்வகத்தில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது. விபத்து ஏற்பட வாய்ப்பில்லாத அளவுக்கு அவர் அந்த ஆய்வகத்தை அமைத்திருந்தார். அதை மிகவும் குறைவான தொகைக்குத்தான் காப்பீடு செய்திருந்தார். 2 மில்லியன் டாலர் அளவுக்கு அவருடைய சொத்துக்களும் அவருடைய பல ஆய்வு குறிப்புகளும் பல்வேறு நிலையில் இருந்த ஆராய்ச்சி பொருட்களும் தீக்கு இரையாயின. ஆனால் எடிசன் மிகவும் அமைதியாக அதை கவனித்து கொண்டிருப்பதை அவருடைய மகன் சார்லஸ் பார்த்து கொண்டிருந்தான். எடிசன், சார்லஸ் உன் அம்மா எங்கே? அவளையும் அழைத்து வா. அவள் இது போன்ற ஒரு காட்சியை வாழ்நாளில் இன்னொரு முறை பார்க்க முடியாது. அடுத்த நாள் அந்த அழிவுகளை எல்லாம் முழுமையாக பார்வையிட்ட எடிசன், இந்த விபத்தினால் ஒரு பெரிய நன்மை உண்டு. நம்முடைய தவறுகளையும் அது அழித்து விட்டது. நாம் புதிதாக மறுபடியும் ஆரம்பிக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த விபத்து நடந்த 3 வாரங்களில் அவர் ஃபோனோகிராஃபை கண்டுபிடித்தார். ஆத்திகரான எடிசன் அழிவை பார்த்து சோர்ந்து போகவில்லை. இறைவனுக்கு அந்த சமயத்திலும் நன்றி சொன்னார். இழப்புகள் நம் தவறுகளை அழித்து விடுகின்றன, புதிய துவக்கத்தை ஏறெடுக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றன என்று நம்பினார். அதனால்தான் ஆய்வக விபத்து நடந்த 3 வாரங்களில் அவரால் புதிய கண்டுபிடிப்பை உருவாக்க முடிந்தது. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே.
அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். திருப்பாடல் 119:71 என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். இறை நம்பிக்கையாளர் சோதனைகள் கடவுளிடமிருந்தே வருகிறது என்றே கருதுகிறார். அந்த துன்பத்தை கடவுள் தனக்கு அனுமதித்ததற்கு ஒரு காரணம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் அதனை கடந்து வர உத்வேகமும் பெறுகிறார். அவரது முயற்சியில் இறைவனும் அவருக்கு முழுமையாக துணை நிற்கிறார். இறைவனின் துணையோடு துன்பமாகிய பிறவிக் கடலை கடந்தவர் எத்தகைய துன்பக்கடலையும் துணிவோடு எளிதில் கடப்பர். நிலையான இன்பம் பெற இறைவன் தாழ் பணிவோம்.